இப்போ மெய்யெழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வல்லினமை, வெள்ளினமை, இடையினமை மூன்று பகுப்புகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ரகரங்கள் இருக்குது, இரண்டு ரகரங்கள், அதே போல் இரண்டு நகரங்கள் இருக்குது, அதேமாரி மூன்று லகரங்கள் இருக்குது, லா ரா லா. இது எல்லாமே உச்சரிக்கும் பொழுது ஒரே ஓசையாக தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் நம்ம ஒழிக்கிறோம் பேசுகிறோம். ஆனால் இது எழுதும் பொழுது நமக்கு சிலதில் குழப்பமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எந்த எழுத்துக்கள் சொல்கிறாங்க தமிழ் ஆசிரியன்றது நமக்கு புரியாது, தெரியாது. அதனால் தெளிவாக புரிகிற மாதிரி நம்ம எழுதணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இதில் ரகரம் சொல்லும் பொழுது இது வல்லின ரகரம்னு சொல்லலாம். இந்த ரகரம் இருன்னு சொல்லும் பொழுது இடையின ரகரம், வல்லின ரகரம் எழுதுங்க, இடையின ரகரம் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுதிடுவீங்க. அதே போல் இதில் நகரம், நகரம் வரும்பொழுது இது மூன்று சுழின்னா இன், மூன்று சுழியின் இல்லைனா மூன்று சுழின்னா உயிர்மை எழுத்து. இதை சொல்லும்பொழுது இரண்டு சுழியின், இரண்டு சுழின்னா அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ கண் எழுதுங்க மூன்று சுழியின் அப்படின்னு சொல்லும்பொழுது கண் நம்ம எழுதிடுவோம், இதுவும் நம்ம இதை எழுதிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லகரம், மூன்று லகரங்கள் இருக்குல்ல, லா ழா லா. இதை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, லட்டு லா அப்படின்னு சொல்லுவாங்க. லா இட் டு லட்டு, அதில் வர லா சொல்லும்பொழுது லட்டு லா லா எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது மேல்நோக்கு லகரம், மேலே மேலே நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அதை மேல்நோக்கு லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இது கீழ்நோக்கு லகரம், இது கீழ்நோக்கு லகரம். பள்ளம் அப்படின்னு எழுதும்போது இது எழுதலாம். கல் அப்படின்னு எழுதும்போது இந்த லகரம், மேல்நோக்கு லகரம் நம்ம எழுதணும். இந்த லகரம், இந்த இழு பார்த்திங்கன்னா சிறப்பு லகரம், சிறப்பு ழகரம். தமிழ் என்ற சொல்லில் வர கடைசி எழுத்து இந்த இழ், அதனால் அதுக்கே உரிய தமிழ் மொழிக்கே உரிய எழுத்துன்றதுனால இந்த இழ என்ற எழுத்தை வந்து சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து இக்கு இங்கு இச்சு அப்படி இல்லாமல் உயிர்மை எழுத்தாக கா ங சா ஞ டா ந அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை ககரம். இப்போ உயிரெழுத்தில் நம்ம படித்தோம்ல, அகரம் ஆகாரம், இகரம் ஈகாரம், உகரம் ஊகாரம், எகரம் ஏகாரம் படித்தோம். அதேமாரி இதையும் நம்ம எப்படி இப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ககரம், ங்ககரம், சகரம், ஞகரம், டகரம், நகரம், தகரம், நகரம், பகரம், மகரம், ரகரம், நகரம், யகரம், ரகரம், லகரம், வகரம், ழகரம், லகரம் சொல்லலாம். ககர எழுத்து, ங்கர எழுத்து, சகர எழுத்து, ஞகர எழுத்து அப்படின்லாம் நம்ம சொல்லணும், சரிங்களா?